அண்மை காலமாக தமிழகத்தில் போலி சாமியார்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவர்கள் தங்களை அம்மா என்றும் தெய்வ அவதாரம் என்றும் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இதில் சிலர் மக்களின் நன்மதிப்பை பெறுகிறார்கள். பலர் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டு சிறைகளுக்கு கூட செல்கிறார்கள். இப்படியாக அம்மனாக அவதாரம் எடுத்து சமீபத்தில் சிக்கலில் சிக்கிக் கொண்டவர்தான் அன்னபூரணி அரசு. கடவுளாக மாறியதும் கையை தூக்கி பக்தர்களுக்கு ஆசை வழங்குவது, பக்தர்களை தன் காலில் விழ வைப்பது என ஒரு நாளில் ட்ரெண்டானார். காரணம் அவரின் கடந்த கால நிகழ்வுதான். அன்னபூரணி சில ஆண்டுகளுக்கு முன்னர் இயக்குநர் லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்திய சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் என்பதால் அந்த வீடியோக்களும் தற்போது அம்மன் அவதாரம் எடுத்த வீடியோக்களும் இணைத்து வெளியாகி வைரலாகின. இதுகுறித்து புகார்கள் எழுந்த நிலையில் அவரது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மற்றொரு டிக்டாக் பிரபலமான சாதனாவும் சாமியார் வேடத்தில் இருக்கும் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருபவர்தான் சாதனா. ஒரு கூட்டத்தை நடிக்க வைத்து தானும் அம்மனாக நடித்து கண்டென்ட்டை கையில் எடுத்துள்ளார். முழு எலுமிச்சை பழத்தை கடித்து தின்பதும் கண்களை உருட்டுவதும் என தன்னை அம்மனாகவே நினைத்து கொண்ட சாதனாவிற்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. நீங்க சாமியா என கொந்தளித்த பலருக்கும் விளக்கம் அளித்துள்ள சாதனா, நான் சாமியெல்லாம் இல்லை, அன்னபூரணிதான் இன்றைய ட்ரெண்டிங், அதனால் கண்டென்ட் கிடைக்காமல் நான் அந்த வீடியோ செய்தேன், எல்லாம் நடிப்புதான், யூடியூப் தான் எனக்கு வருமானம், அதற்காக செய்யப்பட்ட வீடியோதான் அது என தெரிவித்துள்ளார்.